ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சண்டே சூப்பர் சமையல். நான் அங்கே சந்தியா. இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு அவுட்டிங் போகிறோம். ஸோ தீபாவளி வருது இல்லையா, ஸோ தீபாவளி ஷாப்பிங் தான் போக போகிறோம். ஸோ அந்த வ்ளாக் தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். நாங்கள் எங்கே போகிறோன்றது எங்களுக்கே வந்துட்டு இந்த கடையிலாம் எடுக்க போகிறோம் அப்படின்லாம் கிடையாது. பார்ப்போம் இந்த கடைக்கு போகிறோம், அங்கே என்ன எடுக்கிறோம், நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி கிடைக்குதா அது எல்லாமே பார்க்கலாம். அம்மா ஹாய் சொல்லு. கீழே குனிஞ்சிட்டு வாங்கி பார்த்து சொல்லுவான். ஹாய், ஓகே. இன்னைக்கு வந்து அம்மா வந்து நான் என்ன என்ன தொட்டாலும் வாங்கி தரேன்னு சொல்லிடுறாங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் டேப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும். ஸோ தட் நீங்க என்ன வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்லையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, அண்ட் ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்கேயுமே நிறைய இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட் இருக்கு. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி இந்த வீடியோக்கு இன்ட்ரோலாக கொடுத்துருப்பேன். இன்னைக்கு மார்னிங் வந்துட்டு நாங்கள் வந்து ஷாப்பிங் போயிருந்தோம் இல்லையா. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் ஈவினிங் ஆகிடுச்சு. நாங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தோம். வந்துட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நான் அப்படியே உங்களுக்கு ஷாப்பிங் ஹால் ஷூட் பண்ண போகிறேன். ஆக்சுவலி நான் உங்களுக்கு வீடியோ அப்படியே எடுக்கிறேன்னு சொல்லிட்டு போயிருந்தேன். பட் ஸ்டில் அங்கே நாங்கள் போயிருந்தது வந்து சரவணா ஸ்டோர் ரோம்பேட்டில் இருக்கிறது. பட் அங்கே வந்துட்டு உள்ளே வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் என்னால் வீடியோ எடுக்க முடியல. பட் நான் வந்து என்னென்ன வாங்கிட்டு வந்தோம் அப்படின்றதெல்லாம் உன்னோட ஷேர் பண்ணுறேன் உங்கள் எல்லாரோடையுமே. ஸோ தட் ஒரு ஃபன்னாக நான் இன்னைக்கு ஓகே நான் உங்களுக்கு கொடுத்த ப்ராமிஸில் ஏதோ கொஞ்சமாக என்னால் காப்பாற்ற முடிஞ்சது அப்படி இருக்கும். எங்களுக்கு இந்த வாட்டி வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ வாங்க பார்க்கலாம் போய் என்ன என்ன அப்படின்றத. ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் வந்து அப்பாவுக்கு எடுத்ததை காட்டுறேன். இதுதான் வந்து அப்பாவுக்கு எடுத்த ஷர்ட்டு. அப்பா ஆக்சுவலி வந்து இந்த ப்ளூ வந்து அப்பாட்ட இல்லை. ஸோ அம்மா தான் ஆக்சுவலாக வந்து செலக்ட் பண்ணாங்க அப்பாவுக்கு. ஆனால் கிளாத் வந்து செம்ம சாஃப்ட்டு. நான் யூஸ்வலாக எப்பயுமே செலக்ட் பண்ணும்போது ரொம்ப பிளைனாக பார்த்து செலக்ட் பண்ணுவேன். அம்மா தான் வந்து இல்லை இல்லை செக்டு எடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து ஹாஃப் ஹேண்ட் வரும் இல்லையா, ஹாஃப் ஸ்லீவ் வரும் இல்லையா, அந்த மாதிரி மோஸ்ட்லி அப்பா அப்படி தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா இங்கே சென்னையோட கிளைமேட்டுக்கு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், அப்படியே கொளுத்தி எடுத்துருவோம், ஃபுல் ஹேண்டில் போடும்போது ரொம்ப கடுப்பாக இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் அப்படி தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இப்போலாம் ரீசெண்ட் டைம்ஸில் முன்னாடிலாம் ஆஃபீஸ்க்கெலாம் போகும்போது ஃபுல் ஹேண்டு போட்டிருக்காங்க. பட் ஸ்டில் அவங்க ப்ரிஃபர் பண்ணுறது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறது இது. அதனால் இது எடுத்தோம். இது வந்துட்டு 100% காட்டன் போட்டிருக்கு. கிராஸ் கலர் அப்படின்ற பிராண்டு. ஸோ இந்த கலர் நல்லாயிருக்கான்னு சொல்லுங்கள். ஆக்சுவலி இதெல்லாம் வந்து நான் அவங்க போடும்போது உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். பிரிச்செல்லாம் காட்டல, பிகாஸ் உங்களுக்கு தெரியும் இல்லையா நம்ம தீபாவளிக்கும் சாமிகிட்ட வச்சுலாம் படைப்போம். ஸோ பிரிச்சிட்டோன்னா அது ஒரு மாதிரி நல்லா இல்லாமல் ஆயிரும், நம்மளுக்கு இந்த மாதிரி அழகாலாம் மடிக்க வேற வராது. அதனால ஸோ பிரிக்கலை. ஸோ இதுதான் அது. அதுக்கப்புறம் இந்த வாட்டி வந்துட்டு உங்க எல்லாருக்குமே சித்தார்த் சாய் தெரிஞ்சிருக்கும். லாஸ்ட் இயர் தீபாவளி வீடியோஸ் அதுக்கப்புறமா குட்டி குட்டி ஒரு சில விளாக்ஸில் அந்த மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க. சாயோட நான் சேலஞ்ச்லாமும் பட்டிருந்தேன். அந்த சேலஞ்செலாம் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா மேலே வந்துட்டு கொடுக்குறேன் கார்ட்ஸில், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ தீபாவளி செலிப்ரேஷன் வீடியோ அதையும் கார்ட்ஸில் கொடுக்குறேன், அதுவுமே செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரெண்டு வீடியோலையுமே நீங்கள் அவங்களை பார்த்துருக்கலாம். அண்ட் அவங்களுக்கு வந்து அவங்களுக்காக வந்துட்டு இந்த வாட்டி நான் ஷர்ட்ஸ் எடுத்தேன். ஸோ அது என்ன அப்படின்னா இது வந்து சாய்க்கு எடுத்தது. கிட்டத்தட்ட இதுவுமே வந்துட்டு அம்மா தான் சூஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். யூஸ்வலாக மாமா எடுக்கும்போது எப்பயுமே ப்ளூ கலர் எடுப்பாங்க. நல்லா கிண்டல் பண்ணிட்டே இருப்பேன், எப்போ பார்த்தாலும் ப்ளூலேயே போகிறீங்க. அதாவது டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் ஆஃப் ப்ளூ அப்படியே போவாங்க. அவங்களுக்கு ப்ளூ ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படியே எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் அதனால் ப்ளூவே எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் பார்த்தேன். இந்த கலர் வந்துட்டு நல்லா இருந்துச்சு. அண்ட் இதில் வந்து குட்டி குட்டியாக டிசைன்ஸ் போட்டிருக்கோம். இதுவுமே வந்து கிராஸ் கலர் பிராண்டு தான், 100% காட்டன் போட்டிருக்கு, கிராஸ் கலர் பிராண்டு தான். ஸோ குட்டி குட்டியாக டிசைன்ஸ் போட்டிருக்கோம். இந்த இது தான் எனக்கு எடுத்தோம். இது வந்து ஃபுல் ஸ்லீவ்னு நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. ஸோ இது அவனுக்கு எடுத்தோம். அடுத்தது வந்துட்டு இது வந்து சித்தார்த்துக்கு எடுத்தது. நான் அகெயின் சொன்ன மாதிரி ப்ளூ எடுக்கக்கூடாதுன்னு நினச்சேன். பட் ஸ்டில் எனக்கு வந்து எனக்குமே இது பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிது. பரவாயில்ல, இந்த ஒரு வாட்டி பரவாயில்ல ப்ளூவே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டேன். இது வந்து
என்னோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே பிளெயின் ஷர்ட்டு, எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்தது தான் இது. இதுவுமே கிராஸ் கலர் பிராண்டு தான், 100% காட்டன் தான் இந்த ஷர்ட்டும். ஓகே, இப்போ அப்பாவுக்கு அதுக்கப்புறம் சித்தார்த் சாய்க்கெலாம் எடுத்ததெல்லாம் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ பாட்டிக்கு எடுத்ததை வந்து காட்டிடுறேன். ஓகே, இப்போ பாட்டிக்கு வந்து ஆக்சுவலாக ரெண்டு சாரீ எடுத்தோம். ரெண்டுமே ரொம்ப சூப்பராக இருந்தது கலரு, அதனால ரெண்டுத்தையுமே விட மனசும் இல்லை, அதனால ரெண்டு சாரீ எடுத்தோம். ஒன்று வந்து இந்த பீச் கலரு, செம்ம கலர் இது. என்ன சொல்கிறது, நம்மளா கட்டினோம் அப்படின்னா ரொம்பவே ஒரு ராயல் லுக் கொடுக்கும் அண்ட் ரொம்ப எலிகண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்குது, ஒரு பீச் கலரில் நார்மல் கோல்டன் ஜரி வச்ச பார்டரு அண்ட் பாடி ஃபுல்லாகவுமே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஃப்ளார் டிசைன், ஃப்ளோரல் டிசைன், அப்புறம் ஒரு மேங்கோ டிசைன். ஒரு ஃப்ளோரல், இந்த ரோ ஃபுல்லாக ஃப்ளோரல்னால் அடுத்த ரோ மேங்கோ, அடுத்த ரோ திருப்பி ஃப்ளோரல், அந்த மாதிரி வர மாதிரி டிசைனு. அண்ட் இதுவும் வந்து டபுள் சைடு பார்டரு, சில்க் காட்டன் மெட்டீரியல் தான் எடுத்தோம். ஸோ அது வந்து ஆக்சுவலி என்ன சொல்கிறது, சில்க் காட்டன் மெட்டீரியல்னால் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் அதை எடுத்தோம். ஃபுல் ஒர்க்கு இப்படி தான் வந்திருக்கு. இந்த சாரீ கலரும் சரி, ரொம்ப அடிக்கிற கலர்லாம் கிடையாது, ரொம்பவே ஒரு மைல்டான ஒரு இங்கிலீஷ் கலர்னு சொல்லலாம், பீச் கலரு. அது மட்டும் இல்லாமல் இதை வந்து நம்ம ஒன் ஃபிளட்லேயும் விட்டு கட்டலாம். எனிவேஸ் அது பாட்டி எப்படி கட்ட போகிறாங்க அப்படின்றனால ஒன் ஃபிளட்லலாம் விட மாட்டாங்க, பட் ரொம்பவே அழகான ஒரு சாரீ அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த சாரீ வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த சாரீக்கான பிளவுஸ் எல்லாமே உள்ளே இருக்குது. ஸோ பட் தீபாவளிக்குள்ளே இதை வந்து ஸ்டிச் பண்ண மாட்டாங்க, பட் லேட்டர் அவங்க வந்து ஸ்டிச் பண்ணி போட்டதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இது எப்பயாவது போடுறப்ப அதோட கிளிப்பிங்ஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், என்னோடய இன்ஸ்டாவில் அந்த மாதிரி இல்லை ஷேர் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாட்டிக்கு எடுத்த இன்னொரு சாரீ வந்து என்னோடய பர்சனல் ஃபேவரெட் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, நான் வந்து சொல்லிட்டு போயிருந்தேன் இந்த வருஷம் ட்ரெண்டு வந்து காப்பர் பார்டரு, ஸோ காப்பர் பார்டர் வச்சு நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன். அது வந்து இனிஷியலாக பிளான் பண்ணது வந்து சில்க் சாரீ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி, ஸோ அதனால் சொல்லிட்டு இருந்தேன். பட் கடைசியில் வந்து சில்க் வேணாம், இது சில்க் காட்டன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ வந்து நான் வந்து ஐயோ காப்பர் பார்டர் வராதே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஸ்டில் லக்கிலி எங்களுக்கு வந்து காப்பர் பார்டரே வர மாதிரி சில்க் காட்டன்லேயே கிடச்சிருச்சு. இந்த சாரியை பார்த்தோன்னே நான் எடுத்து வச்சுட்டு எடுத்தே ஆகணும், நீங்கள் இதை எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். என் பாட்டிக்குமே இது ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து ஒரு மாதிரி என்ன கலரு, வெந்தய கலரா, மஸ்டர்ட் கலர் தான் நினைக்கிறேன். ஆமாம், மஸ்டர்ட் கலரு. ஆனால் மஸ்டர்ட் ப்ளஸ் காப்பர் அப்படி சேர்ந்து ஒரு டியூயி ஷேட் கொடுத்தா அப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும் இங்கே பார்க்குறப்ப. அண்ட் பார்டர் வந்துட்டு ரொம்ப சிம்பிளான ஒரு ஒரு லைன், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 1 inch பார்டர் தான் காப்பரில். அது இல்லாமல் பாடி ஃபுல்லாக அங்கங்கே வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ளோரல் டிசைன் இருக்குது. இதுவுமே காப்பர் இதில் பண்ண மாதிரி காப்பர் ஜரி இது. ஸோ எனக்கு வந்து பர்சனலாக சொல்லணும் அப்படின்னா, எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இந்த காப்பர் பார்டர் வந்ததே வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பின்னு தான் சொல்லணும். அந்த இந்த பாடி ஃபுல்லாக அது வந்திருக்கு அண்ட் முந்திலையும் இருக்குது. ஸோ ரொம்பவே அழகாக இருக்குது. பட் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நான் வந்து இதோட பிளவுஸும் வந்து இந்த காப்பர் இதில் தான் இருக்கும் போல இருக்கா அப்படின்னு நினச்சிட்டு உள்ள பார்த்தேன். பட் பிளவுஸ் வந்து இந்த மஸ்டர்ட் கலர்லேயே தான் இருந்து, தட்ஸ் ஓகே. எனிவேஸ் நான் போட போகிறதுலாம் பாடி தான் போட போகிறாங்க. பட் வந்து எனக்கு இதில் பர்சனல் ஹாப்பி என்னென்னா, இந்த ட்ரெண்டுக்கு இருக்கிறத வந்து ஓகே மிஸ் பண்ணலை நம்ம அப்படின்றது தான். ஸோ எனக்கு வந்து இந்த சாரீ ரொம்பவே பிடிச்சிருந்தது, உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். அண்ட் யார் யாரெல்லாம் இப்போ இருக்க ட்ரெண்டுக்கு காப்பர் பார்டரில் எடுத்தீங்க அப்படின்றதையுமே கீழே மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் அடுத்தது வந்துட்டு மாமிக்கு எடுத்த சாரீ. மாமிக்கு எடுத்த சாரியும் வந்துட்டு ஒரு மாதிரி சூப்பரான கலர் அப்படின்னு தான் சொல்லணும். எனக்குமே ரொம்ப பர்சனலாக ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஆக்சுவலி ஃபஸ்ட்டு வந்துட்டு நானும் இந்த கலரை எடுத்தே காமிச்சேன். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கலர் காம்பினேஷன் அப்படின்ட்டு. ஒரு மாதிரி கோல்டன் இதில் கோல்டன் எல்லோ அந்த இது வரும், அதில் கொஞ்சம் வந்துட்டு இந்த க்ரீன் அக்வா க்ரீன் கலரில் இருக்கும். இந்த கோல்டன் கலரில் வரதுக்கான பார்டரில் வந்துட்டு பிங்க் இருக்கும், ஒரு மாதிரி இது என்ன பிங்க்குன்னு எனக்கு சொல்லி தரல, ஒரு மாதிரி லைட் பிங்க்கு அந்த மாதிரி இருக்கும். அண்ட் இந்த அக்வா க்ரீனில் வர்றதுல வந்துட்டு ப்ளூவில் வந்துட்டு பார்டர் வருது. எனக்கு தெரிஞ்சு இந்த அக்வா க்ரீனில் வர்றது வந்து கீழே ஃப்ளீட்ஸ் வைப்போம் இல்லையா, ஸோ அந்த இடத்துக்கு மட்டும் வரும் நான் நினைக்கிறேன். பட் எனக்கு எக்ஸாக்டாக தெரில. ஸோ இந்த கலர் காம்போவே எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது, பாடி ஃபுல்லாக வந்து வர மாதிரி அக்வா க்ரீன் வருது இல்லையா, ஸோ அந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிப் ஸ்ட்ரிப்பாகவே ஃபுல்லாக வந்துட்டு டிசைன் வர மாதிரி இருக்குது. அண்ட் மற்ற இடத்துலலாம் பாடியில் அங்கங்கே மேங்கோ டிசைன் வித் ஃப்ளோரல் இருக்க மாதிரி இருந்தது. இதுவும் கோல்டன் ஜரி தான்.
அண்ட் இதோட பிளவுஸ் வந்து இந்த அக்வா கிரீன் கலர் தான் இதோட பிளவுஸு. ஸோ இது கன்ஃபார்மாக ரொம்ப கான்ட்ராஸ்டாகவும் இருக்கும், அழகாகவும் இருக்கும். எனக்கு அதனால் ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஹோப்ஸோ மாமிக்கும் இது ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்கள்ட்ட இந்த கலரும் இல்லை. இது இந்த சாரி எடுத்ததுக்கு ஒரு ரெண்டு மூணு ரீசன்ஸ் தான். ஒன்று வந்து கலர் காம்பினேஷன் வேறு லெவலில் இருக்குது, ரொம்ப க்யூட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு, ரொம்ப எலகண்ட்டாக இருக்குது. இன்னொன்று அவங்கள்ட்ட இந்த கலரில் வந்து சாரி நான் பார்க்கல பர்சனலி, ஸோ அவங்கள்ட்ட இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ ஒன்று அண்ட் மோரோவர் வந்து இதை விடுறதுக்கு மனசே இல்லை. ஸோ அதனால தான் இந்த சாரியை எடுத்தோம். உங்களுக்கும் பிடிச்சிருக்கா அப்படின்றதுலாம் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கடுத்தது அம்மாவுக்கு நாங்கள் எடுத்த சாரீ. அம்மாவுக்கு எடுத்த சாரீயுமே வந்துட்டு ஒரு வைப்ரண்ட் கலரு, ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கலர் காம்போ அப்படின்னு தான் சொல்லணும். எனக்கு ரொம்ப பிடிச்ச காம்போ இது வரைக்கும் எனக்கு அமைஞ்சதில்ல, அம்மாவுக்கும் அமைஞ்சதில்ல. பட் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் இந்த கலர் காம்போ நாங்கள் தேடும் போது கிடச்சிருக்கு. ஸோ கிடச்சோன்னே வந்துட்டு மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு பிக் பண்ண ஒரு சாரீ தான் இது. இது என்னென்னா செம்மையான ஒரு க்ரீனு, எல்லோ அண்ட் க்ரீன் மிக்சட் அந்த ஷேடில் இருக்க க்ரீனு, அதுக்கப்புறமா கொஞ்சம் இடத்துல வந்து இந்த பேரட் கிரீன் வர மாதிரி இருக்கும். பார்டர் வந்துட்டு நல்ல வைப்ரண்ட்டான ப்ளூ, அந்த ப்ளூவில் வந்து ஃபுல்லாக மாங்காய் மாங்காய் டிசைன்ஸ் போட்டிருக்க மாதிரி இருக்குது. அந்த ப்ளூ தான் வந்துட்டு முந்தி, ஸோ அதில் வந்துட்டு அந்த மாங்காய் டிசைன்ஸ் போட்ட மாதிரி இருக்குது. அண்ட் பாடி ஃபுல்லாக வந்துட்டு டாட் ஒர்க் கொடுத்துருக்காங்க. மட்டும் இல்லாமல் இந்த நான் சொன்ன இல்லையா அது எல்லோ அண்ட் கிரீன் காம்போவில் வர மாதிரி இருக்குதுன்னு, அதுக்கு கீழே வர பார்டரும் ப்ளூ தான், அந்த நல்ல கிரீனாக தெரியல அந்த இதுக்கு வர பார்டரும் ப்ளூ தான். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரெண்டு ப்ளூக்குமே ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். இது நல்லா பிரைட்டாக இருக்கும். அந்த ப்ளூ கூடயே க்ரீனை மிக்ஸ் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த இது ப்ளூ இருக்கும். இது வந்து ஒரு சைடு வந்து நல்ல பெரிய பார்டரு, என் கையை விட பெருசு பாருங்கள், அந்த மாதிரி பெரிய பார்டராக இருக்குது. அண்ட் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஓரளவுக்கு ஒரு ரெண்டு இன்ச் இருக்க மாதிரி ஒரு பார்டர் இருக்குது. அண்ட் பாடி ஃபுல்லாக டாட் ஒர்க்கு. அதுக்கப்புறமா வந்து அந்த பாடி ஃபுல்லாக அங்கங்கே மயில்னு நினைக்கிறேன், மயிலாது மயில் தான் நினைக்கிறேன், பீகாக் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் லீவ் பேட்டர்னும் கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாக பாடி ஃபுல்லாக ஃபாலோ ஆகி வருது. பார்டரில் வந்துட்டு கோல்டன் ஜரி தான் இது, நார்மல் கோல்டன் ஜரி. அதுக்கு இந்த சைடு இந்த சைடு ரெண்டு சைடுமே வந்துட்டு ஃப்ளாரல் டிசைன் கொடுத்துருக்காங்க. இதோட ப்ளவுஸுமே வந்து இந்த ஒரு மாதிரி எல்லோயிஷ் க்ரீன் அந்த இதுதான், அந்த கலர் ப்ளவுஸ் தான் வித் அந்த பார்டரோட வரும். அண்ட் எனக்கு வந்து இந்த கலர் காம்போ தாங்க ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. உங்களுக்கும் பிடிச்சிருக்கா? எத்தனை பேர் இந்த மாதிரி பிரைட் கலர்ஸ் வந்து லைக் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். ஒரு காலத்துலலாம் வந்துட்டு எனக்கு இந்த அளவுக்குலாம் பிரைட் கலர்ஸ்னால் ஐயோ அடிக்கிற கலர் அப்படின்னு சொல்லுவேன். பட் புக புக தான் வந்துட்டு இந்த கலர்ஸ் அருமையே புரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ எனக்கு இப்போலாம் வந்து இந்த மாதிரி கலர்ஸு, டிஃப்ரெண்ட்டாக இருக்க கலர்ஸு, ரொம்ப க்ளியாக இருக்க கலர்ஸ், இந்த மாதிரி எல்லா கலர்ஸுமே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அவ்வளோதான், இதுதான் அம்மாவுக்கு எடுத்த சாரீ. இப்போ தான் ஒரு ட்விஸ்ட்டு,